ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் பிரியா தமிழ். இது உங்கள் கண்களுக்கு மட்டுமல்ல உங்கள் அறிவுக்குமான விருந்து. இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான புதுவிதமான சட்னி பார்க்கலாங்க. நீங்கள் இது வரைக்கும் அந்த மாதிரி சட்னி சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. ரொம்ப கம்மியான இன்க்ரீடியண்ட்டை வச்சு ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய சட்னி இது. இட்லி தோசை இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான கடாய் எடுத்துக்கோங்க. இரும்பு கடாய் பெஸ்ட்டாக இருக்கும். அதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. ஒரு 10 நம்பர் வரமிளகாய் எடுத்துக்கோங்க. காம்பு கிள்ளி எடுத்துக்கோங்க. அதை எண்ணெயில் போட்டுட்டு அதை நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். ஹீட் ரொம்ப லோவாக இருக்கணுங்க, தீஞ்சிராமல். இது கொஞ்சம் வதக்கிறதுக்கு மட்டும் டைம் ஆகும். நல்லா அதை வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். நல்லா கருத்து வரணும் மிளகாய். அந்த மாதிரி நல்லா சேஞ்ச் ஆனிச்சுன்னா உங்களுக்கு இந்த சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து அரைக்கும் போது நல்லா அரைப்படாது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அந்த எண்ணெயிலேருந்து அந்த மிளகாவை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. எண்ணெய் இல்லாமல் எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஆற விடணும். இது கூட ஒரு 10 பல் வந்து பூண்டு எடுத்துக்கோங்க. சின்ன பல்லாக இருந்தால் ஒரு 10 பல் போதும். அப்படி கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 7-8 இருந்தால் போதுங்க. அது கூட பார்த்தீங்கன்னா இந்த அளவு வந்து சால்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சட்னிக்கு கல்லுப்பு நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா ஆற விடணும். இந்த மிளகாய் ஆறினாதான் நல்லா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் சூடோடு அரைச்சிங்கன்னா அரைப்படாது. இதை வந்து நம்ம மிக்சியில் அரைக்கவே கூடாதுங்க. உங்கள்கிட்ட அம்மி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. நல்லா காய வச்சுட்டு அம்மியை எடுத்துகிட்டு இப்போ மிளகாய் வச்சு அதில் நல்லா தட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாய் தான் வைக்கணும். இல்லை உங்கள்கிட்ட அந்த இடி உரல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இடி உரல் இருந்தால் கூட அதில் நல்லா நீங்கள் தட்டிக்கணும். ஃபஸ்ட்டு மிளகாய் வச்சு நல்லா அதை நல்லா தட்டி எடுத்துடணுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தூளாயிடணும். அதுக்கப்புறம் நம்ம பூண்டை வைக்கணும். பூண்டையும் உப்பையும் சேர்த்து வச்சுருங்க. வச்சு அதை நல்லா அதையும் தட்டி வைங்க. இந்த சட்னியே பார்த்தீங்கன்னா நல்லா தட்டி தான் அரைக்கணும். கல் உரல் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அரைச்சிக்கோங்க. மிக்சியில் அரைக்கக்கூடாது. திருப்பியும் சொல்கிறேன், அப்படி மிக்சியில் அரைச்சிங்கன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆயிரும். இது அம்மியில் தான் அரைக்கணும். அப்படி இல்லைன்னா இங்கே இடி உரலில் இடித்து எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி குறக்குறப்பாக இருக்கும் போது நம்ம எடுத்து ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அந்த பாருங்கள், அந்த பவுலில் எடுத்துகிட்டேன். நம்ம மிளகாய் வதக்கணும்ல, அந்த எண்ணெய் மீதி இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா இந்த சட்னி மூழ்கிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து நம்ம இதில் சேர்த்துடலாம். இந்த எண்ணெயோடு இருந்துச்சுன்னா கெட்டு போகாமல் 1 வீக் வரைக்கும் அப்படியே இருக்கும். டேஸ்ட்னா டேஸ்ட் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம இட்லி தோசையெல்லாம் இந்த இந்த சட்னி வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கூட 4 இட்லி சேர்த்து சாப்பிடுவோம். அப்படி ஒரு காரம் சாரமாக சூப்பராக இருக்கும். நீங்கள் கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயம் எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. வா, இதை எனக்கு பார்க்கும்போதே வாய் ஊறுதுங்க. இதோட டேஸ்ட் செமையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தோசை ரொம்ப மெலிசாக இல்லாமல் ஊத்தாப்பா மாதிரி ஊற்றி அதுக்கு இந்த சட்னியை தொட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆகா தேவாமிர்தம் மாதிரி இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடாதவங்க கூட கூட 2 தோசை சேர்த்து சாப்பிடுவாங்க. இது புதுவிதமான சட்னி. இதை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் கிச்சன் பிரியா தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலுடைய புது புது வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும். இது போன்ற இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியுடன் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை நினைப்பது நல்லவையாக இருக்கட்டும். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி.